என்ன தைரியம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு வருவ நீ? உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம போனது என்னோட தப்பு. என் பொண்ணு விடு, விடு. யார் யார புடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு பேசுங்க சார். என்கிட்ட திமிரா பேசுறீங்க? ஒரு டிரைவர் உங்க பொண்ண கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? ஒரு கோடீஸ்வரனோட பொண்ண சாதாரண ஒரு லாயர் நீங்க கல்யாணமும் பண்ணி மாலையும் கையோட வந்து நிக்கும் போது அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும்? நீங்க அவர் பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நின்னீங்க, ஆனா இன்னும் உங்க பொண்ணுக்கு இங்க கல்யாணம் கூட நடக்கல, ஆனா அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உங்களுக்கு வந்தா கோபம், அவருக்கு வந்தா பணக்கார திமிரு ஆணவமா? ஏய் யாரா நீ? யார உசுரா நினைச்சு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களோட மருமகன், கூட பிறந்த தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்காரு அவரு பையன். தன்னோட தப்ப உணர்ந்து அவர் பொண்ண பார்க்க முடியலன்னு சாவோட போராடிட்டு இருக்காரு. அவருடைய பேர லட்சம் கோடி சொத்து, 10 கண்ட்ரில பிசினஸ், 10,000 ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம ஒரு ஏழை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜே கே ரகுநந்தன் அவருடைய பாரிஸ். அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அன்னைக்கு அவர் கையில துப்பாக்கி இருந்தது, இன்னைக்கு இவர் கையில துப்பாக்கி இருக்கு. அன்னைக்கு அவர் செஞ்ச தப்புனா இன்னைக்கு இவர் செய்யறதும் தப்புதான். இதை ஒத்துக்கோங்க. இவளை கூட்டிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு இவர் செஞ்சது ரைட்டுனா அன்னைக்கு என் தாத்தா செஞ்சது ரைட்டு தான். இதை ஒத்துக்கோங்க. உங்களை கூட்டிட்டு என் தாத்தா கிட்டே போயிடுறேன். உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் இதை சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் செஞ்சதுமே தப்பு தான். எங்க தாத்தா அவரோட கோபத்தை கொடுத்த வேலை உங்களை பிரிஞ்சது, நீங்க உங்க பிடிவாதத்தை கொடுத்த வேலை உங்க அண்ணனையும் அப்பாவையும் பிரிஞ்சது. நீங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும், ஒரு உயிர் துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கும். அந்த சத்தத்தை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா 20 வருஷம் பகை காணாம போயிருக்கும். நந்தினி, நந்தினி, நீயாவது நான் சொல்றதை கேளுமா? நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். வாங்க வாங்க போலாம். டேய், காசு பணம் சம்பாதிச்சா நனப்பெரிய கடவுளா? நான் பெத்த பொண்ணையே நான் சொல்ற அளவுக்கு அந்த வெறி, அந்த வெறி. நான் உயிரோடு இருக்க கூடாது, நான் சாகணும். அப்பா வேணாம், அப்பா அப்பா விடுங்கப்பா, அப்பா கண்ணை கொடுங்க. அப்பா அப்பா சண்டை போட்டு போயிட்டாங்க. சாமி கிட்ட போன அம்மாவும் வரல, சண்டை போட்டு போன அத்தையும் வரல.
சின்ன பையன்ல என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல. எங்க அம்மாவை சுட்டதுக்காக தாத்தா மேல கோபப்படுறத, இல்ல அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க மேல கோபப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ரெண்டு பேருமே கோபப்படல. சின்ன வயசுல இருந்து தாத்தா கையை பிடிச்சிட்டு அப்படியே வளர்ந்துட்டேன். இப்ப கூட அவர் சந்தோஷத்துக்காக தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு வேலைக்காரனை வேலைக்காரங்களோட தரையில படுத்து கொசு கடியில தூங்கி எந்திரிச்சு உங்க கார் கதவு கூட திறந்து விட்டேன். ஆனா நீங்க என்னடா, கடைசியா ஒரு வாட்டி கூட அவர் முகத்தை வந்து பார்க்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்களே. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒன்னு அன்பு, இன்னொன்னு கோபம். நான் அன்பை பிடிச்சிட்டு இருக்கேன், நீங்க கோபத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை எனக்காக அந்த அன்பை ட்ரை பண்ணி பாருங்க. அத்த ஒரே ஒரு தடவை நம்ம நல்லா இருக்கோன்றது நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறதோ இல்ல நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதோ இல்ல, உண்மையிலே சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்றதுதான். இன்னொரு தடவையா பிறக்க போறோம் இல்ல இங்கே வாழ்ந்துட்டே இருக்க போறோமா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அத்த. நாங்க என்னதான் சம்பாதிச்சிருந்தாலும் நீங்க இல்லைன்ற குறை உன்ன உள்ளுக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்க சாப்பிடும் போது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஏன் தெரியுமா, நீங்க எப்பயாவது ஒரு நாள் வருவீங்கன்றதுக்காக தான். சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாலையும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக ஒரு சேர் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். இப்படிலாம் செஞ்சு எங்களை நாங்களே ஏமாத்திட்டு இருக்கோம். நீங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா? ஆனா இல்லையே, 20 வருஷமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம், தண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஒரு தடவை மன்னிச்சா என்ன, ஒரே ஒரு தடவை. இனிமேல எங்களை பிரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படாதீங்க அத்த, பிளீஸ் அத்த. முடியல அத்த, முடியல பிளீஸ். எங்க அம்மா தான் என்ன விட்டு போயிட்டாங்க, நீங்கதான் இருக்கீங்கல்ல அத்த, இருந்தும் ஏன் இப்படி பண்றீங்க? பிளீஸ் அத்த. போன் போடு ராஜா, எனக்கு அப்பா கூட பேசணும். அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கணும் போல இருக்கு. மனுஷன் நிமிந்து நிற்கும் போது பெரிய ஆள் ஆகிறோம், வளைஞ்சு கொடுக்கும் போது பெரிய மனுஷன் ஆகிறோம். நம்ம பாசிப்போ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டார். இனிமே தாய் இல்ல பிள்ளை இல்ல, அவருக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. என்னங்க, என் அண்ணன் பையன், என் மருமகன்.